பொதுவாக பாரதி என்பவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்பதற்கு என்ன பொருளடக்கம் என்று சொன்னால், பின்னால் வருவதை முன்னாலே யூகித்து சொல்வது. பின்னால் வருகிற சம்பவங்களாக இருந்தாலும், பின்னால் வருகின்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் முன்கூட்டியே சொல்வதுதான் தீர்க்கதரிசி என்று அப்படித்தான் பொருள் விளங்குகிறது. பழமையும் புதுமையும் இணைக்கின்ற ஒரு பாகமாக பாரதி இருந்த காரணத்தினால்தான் அவர் சொன்னார், அண்ணா இவர் இல்லை இல்லை, மக்கள் கவி, மக்களுக்கு பிடித்ததை எண்ணி இதை பாடுகிற ஆற்றல் பெற்றவர் இவர், மக்கள் கவி என்று அண்ணா குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணா அவரை பாராட்டினார். முத்தமிழறிஞர் கலைஞர் 5 வரை தமிழ்நாட்டை ஆண்டவர். அவர் பாரதியாருடைய பாடல்களை எல்லாம் தேசிய உடையமாக்க வேண்டும் என்பதற்காக 1973 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே எட்டயபுரத்தில் இருந்த பாரதியார் வீட்டை அரசு சார்பராக விலைக்கு வாங்கி இன்றைக்கு பலரும் பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு நினைவகமாக அதை ஆக்கிய பெருமை கழகத்திற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் கலைஞரையும் சாரும். 1992 இது அடையாளப்படுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ₹1,00,000 பணமுடிப்பும் 8 கிராம் அளவிலான தங்கப்பதப்பும் வழங்குகிற பழக்கம் அண்டையில் இருந்தான் பாரதியாரை பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருப்பவர்கள் என்று சொன்னால், நான் குறிப்பிட்டதை சொல்ல போல பாரதிதாசனால் பாராட்டப்பட்டவர், அண்ணாவால் பாராட்டப்பட்டவர், கலைஞரால் அரசின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்டவர் என்கிற காரணத்தினால் பாரதி புகழ் நீண்ட நெடிய காலத்திற்கு அவர் புகழ் வாங்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு என்றைக்கும் நிரந்தரமாக அந்த மக்கள் கவி மனதிலே என்றைக்கும் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 110 கீழ் ஒரு அற்புதமான அந்த அறிவிப்பை அறிவித்ததோடு மட்டுமல்ல, மகாகவி பாரதியார் நினைவு நாளான அன்றைக்கு 11 செப்டம்பர் மகாகவி நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று அரசின் சார்பாக இன்றைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாரதியின் கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் மனதிலே உறுதி வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பள்ளி மாணவர்களுக்கு இது போன்ற தலைப்புகளை எல்லாம் தந்து அவர்கள் எழுதி வைக்கின்ற ஆற்றலை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உலக தமிழ் சங்கங்களோடு இணைந்து பாரெங்கும் பாரதி என்ற தலைப்பிலே நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று துறைக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். பாரதி இளம் கவிஞர் விருது பள்ளி என்ற கல்லூரி கவிதை போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு அறிவிப்புகளை இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துறைக்கு அவர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் பாரதி மீது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிற அந்த பற்று, அந்த பாசம், அவர் மக்கள் கவி என்கிற காரணத்தினால் அவர் புகழ் ஓங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் கருதுகிற காரணத்தினால்தான் திருவண்ணாமலையில் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.